இன்னைக்கு காலையில எழுந்திரித்து குளித்து முடித்து விட்டு கோயிலுக்கு போக போறேன் கடவுள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் தீபாவளி செலிப்ரேஷன் ப்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. எனக்கே தெரியும், நான் ரொம்ப ரொம்ப லேட்டாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், பட் எனக்கு எடிட் பண்ணவே டைம் கிடைக்கல. வீடியோஸ் எடுத்து வச்சு நானும் எடிட் பண்ணிடலான்னு பார்த்தா சுத்தமாக முடியல. ஒரு வழியை எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். இனி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து தீபாவளிக்கு முதல் நாள். நாங்கள் ராமநாதபுரம் வந்திருக்கோம் ட்ரெஸ் வாங்குறதுக்கு. அவ்வளோதான், பர்ச்சேஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இனி கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். ஒரு வழியாக எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கியாச்சு. இப்போது கார் அங்கே தான் பார்க் பண்ணியிருக்கோம், ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். அம்மாவும் காரில் தான் இருக்காங்க. என்னாச்சு? மழை பயங்கரமாக இருட்டிட்டு வருது. நல்ல வேலை மழை பெய்யறதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண ட்ரெஸ்ஸு தீபாவளிக்கு. அதுக்கப்புறம் நானும் அம்மாவும் வந்து ஸ்வீட் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுட்ருந்தோம். இந்த தடவை எல்லாமே வெளியில் வாங்கியாச்சு, வீட்டில் எதுவும் பண்ணலை. வெளியிலே ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு. அம்மாவோட ஆஃபீஸ் கொலீக்ஸு, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்ருந்தோம். இந்த ஸ்வீட்ஸ் எல்லாமே போன வருஷம் தீபாவளிக்கு நான் பண்ணேன் நம்ம வீட்லேயே. அண்ட் அம்மா வந்து முறுக்கு, அதிரசம் அதெல்லாம் பண்ணாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து வெளியில் ஆர்டர் பண்ணியாச்சு. அண்ட் இந்த குட்டி பசங்கள்லாம் வந்து பக்கத்து வீட்டு பசங்கள்லாம் வாங்கக்கா இப்போயே வெடி வெடிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. வெளியில் வேறு மழை பெஞ்சிட்ருக்கு, ஸோ நாளைக்கு வெடிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அண்ட் இதெல்லாம் வந்து அக்கா மாமா யூகேலேருந்து இப்போது ரீசெண்டாக வாங்கிட்டு வந்த லைட்ஸ். இதை வச்சு டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு வெளியில் எடுத்து வச்சுட்ருந்தேன். அண்டு இங்கே வாங்கின சீரியல் லைட்ஸும் இருந்துச்சு, போன வருஷம் தீபாவளிக்கு போட்டது. இப்போ டெக்கரேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சீரியல் லைட் போட்டாச்சு. எனக்கு இந்த மாதிரி லைட்ஸ்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அப்போ தான் ஒரு செலிப்ரேஷன், தீபாவளி அப்படிங்கிற ஒரு ஃபீலே வரும். அம்மா வந்து மருதாணி வச்சிட்ருக்காங்க. ஒரு கையில் வந்து அம்மா வச்சிட்டாங்க, இன்னொரு கையில் வந்து அம்மாவுக்கு வந்து நான் வச்சு விட போகிறேன். இப்போ தான் மெஹந்தி வச்சு முடித்தேன். இது வந்து அம்மா பண்ணது, ஹோம்மேடாக. சும்மா எனக்கு தெரிஞ்ச டிசைனில் ஏதோ கிறுக்கி வச்சுருக்கேன். அம்மா வந்து இந்த மாதிரி மெஹந்தி டிசைன்ஸ்லாம் விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த ட்ரெடிஷ்னல் மருதாணி அந்த டிசைன் தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே, நான் உங்களுக்கு காலையில் எனக்கு எப்படி சவந்திருக்கு அப்படின்ட்டு காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும், இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இப்போ வந்து காலையில் டைம் ஒரு 6:00 கிட்ட ஆகுது. இங்கே தான் கோலம் போட போகிறேன், ஏன்னா வெளியில் வந்து மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ அதனால் வெளியில் கோலம் போட முடியாது. இப்போ தான் சிக்கன் மட்டன் எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. இதில் வந்து சிக்கனும் சிக்கன் லெக் பீஸும் இருக்குது, இதில் வந்து மட்டன் இருக்குது. இப்போ வந்து நான் போய் கோலம் போட போகிறேன். Thank you.
கோலம் போட்டாச்சு அண்ட் விளக்கு மாதிரி ஒரு லைட்டை அக்கா மாமா யூகேலேருந்து வாங்கிட்டு வந்தது. ஸோ அந்த லைட்டை வந்து நிலவாசலில் வச்சாச்சு. ஒரு குட்டி கோலம் வாசலில் போட்டுடலாம்னு பார்த்தா மழை தூர ஆரம்பிச்சிச்சு. சரி, அதனால ஒரு ஸ்டார் மட்டும் போட்டேன். அம்மா வந்து சிக்கன் மட்டன் எல்லாம் வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுட்டாங்க. இப்போ வந்து மேரினேஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இது வந்து ஃப்ரைக்காக மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து போன்லெஸ் சிக்கன் 65-க்காக. இது வந்து பிரியாணிக்காக மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி எல்லாமே அம்மா கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டாங்க. இப்போ ப்ரெஷர் குக்கரில் மட்டன் வெந்துட்டுருக்கு. இது வந்து மட்டன் ஃப்ரை. பிரியாணிக்காக பாஸ்மதி அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ரொம்ப ஹெவியாக மசாலா போடாமல், ரொம்ப ஸ்பைசஸ் போடாமல், ஒரு மைல்டான ஒரு சிக்கன் பிரியாணி, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது. ஸோ அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். பண்ணி முடிச்சுட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத காட்டுறேன். பிரியாணி வந்து சூடாக கம கம்மன்னு நல்ல வாசனையோடு ரெடி ஆகிடுச்சு. மட்டன் குழம்பு ஆல்சோ ரெடி. இது வந்து எக்ஸஸாக இருக்கிற அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து கொஞ்சம் சால்ட் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நமக்கு எப்பப்பெல்லாம் வேணுமோ அப்பப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சமைச்ச எல்லாத்தையும் அப்பாக்கும் தாத்தாக்கும் படைச்சோம். படைச்சிட்டு ட்ரெஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட வச்சுட்டு சாமி கும்பிட்டு தான் நாங்கள் வந்து சாப்பிடுவோம். இப்போ வந்து அம்மா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன். அம்மா சாப்பிட்றாங்க. உண்மையிலே நல்லா இருக்கு, டேஸ்டாக. சாயங்காலம் வந்து வெடி வைக்கணும். வெடினா வந்துட்டு வெடி வைக்கிற அளவுக்கு தைரியம் இல்லை, புசுவானோ கம்பி மத்தாப்பு அந்த மாதிரி. ஸோ இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. அம்மா வந்து ஜாலியாக கம்பி மத்தாப்பு சுற்றிட்டு இருக்காங்க. அவர் வேணாம்